கருப்பு தங்கத்தை விளைவிக்கும் திருவாரூர் விவசாயிகள். கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் தொட்டு. உலகம் முழுக்க டிமாண்ட் இருக்கும் இந்த அரிசியில் என்ன இருக்கு? இயற்கை விவசாயத்தில் ஒரு கலக்கு கலக்கும் இந்த விவசாயி யார்? நான் வந்து 14 வருஷம் முடிஞ்சு இப்ப 15வது வருஷத்துல இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருமளவு தற்போது இயற்கை சாகுபடி முறையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, ஆதிரங்கம், வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர், கொரடாச்சேரி, நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் இயற்கை சாகுபடி முறையில் கருப்பு கவுனி நெல் ரகமானது விளைவிக்கப்பட்டு தமிழகம், இந்திய அளவு மற்றும் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி, 174 அரிசி இங்க போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 165,000 அரிசி இனங்கள் இருக்கு. அத்தனை அரிசிகள்ல இதுவரை கண்டறியப்பட்டதுல மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த கருப்பு நெல் ரகமானது 135 முதல் 140 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகும் பயிர். தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள பாரம்பரிய நெல் ரகங்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. மேலும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட விளாகம் கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயம் செய்து வரும் விவசாயி குணசீலன் 3 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து வருகிறார். முதலில் ஓரிரு ஆண்டுகள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கவில்லை என்றாலும் அதனைத் தொடர்ந்து தற்போது நல்ல வகையான மகசூல் கிடைத்து வருகிறதா? பாரம்பரிய நெல்களை விரும்பி சாப்பிடுவோர் அதிகமாக வாங்கி செல்வதாக தகவலை கூறுகிறார். இப்போ வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இயற்கை விவசாயிகளுக்கு நிறையா சலுகைகள்லாம் கொடுக்கறதுனால எல்லாருமே இப்போ ஆர்வமாக இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு கவுனி அரிசி சில்லறை வியாபாரத்தில் 1 கிலோ ₹140 வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தகவலை வெளியிட்டு இருக்கிறார் குணசீலன். என்னுடைய பேரு கே குணசீலன். நான் வந்து பாரம்பரிய விவசாயம் ஒரு 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஆரம்பத்தில் நெல் ஜெயராமன் ஐயாவுடைய பயிற்சிக்கு போய் அதன் மூலயமா ஆரம்பத்தில் மாப்பிள்ளை சம்பா, ஆத்துருக்கி செடி இது 2 ரகமும் ஒரு 7-8 வருடங்கள் பண்ணேன். அதன் பிறகு ஒரு 14 ரகம் பாரம்பரிய நெல் வந்து விதைக்காக பண்ணேன். அதில் இழுப்பப்பு சம்பா, தூயமல்லி, ஆத்துருக்கி செடி, கள்ளி மடையான், மணிச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இது போல் 14 ரகங்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த விதை நெல்களை. எங்கள் ஏரியாவில் விலாகம், வடுகுடி, சரபோஜராஜபுரம், மருவத்தூர், ஆண்டார்பந்தி இந்த கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் இப்போ தற்போது வந்திருக்காங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இயற்கை விவசாயிகளுக்கு நிறையா சலுகைகள்லாம் கொடுக்கறதுனால எல்லாருமே இப்போ ஆர்வமாக இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பொருள்களை வந்து மதிப்பு கூட்டி அவுலாவோ, அரிசியாவோ, விதை நெல்லாவோ இது போல் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருடம் வந்து அறுவடை வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது மணிச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி, ஆத்துருக்கி செடி, கள்ளி மடையான் இது மாதிரி ரகங்கள் இப்போ அறுவடை முடிஞ்சு விதைக்காக வச்சுருக்கேன். எங்களது வேளாண்மைத்துறை குடவாசல் வேளாண்மை அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு. அதாவது இந்த இயற்கை இடுபொருள்கள்லாம் கொடுத்து விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு மானியங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து முதல் ஒரு 3-4 வருடங்களுக்கு தான் வந்து நம்ம அதிகமாக இன்புட் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது பசுநாள் உரங்களில் மடக்கி விழுதுட்டு பண்ணுறோம். அப்புறம் பஞ்சகாவியம், மீன் அமிலம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ 5-6 வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இது தேவைப்படலை. நம்ம வந்து நட்டம் கலை மேலாண்மை பார்த்துக்கிட்டு அறுவடை பண்ணால் போதும். அந்தளவுக்கு வந்து மண் வளம் கூடிடுச்சு.